ஹோயஸ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சாரோன் டாக்ஸில் இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை வந்து தொடர்ச்சியாக படைத்து கொண்டிருப்பவர் வந்து இசைஞானி இளையராஜா ஆவாங்க. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க வாழுகிற தமிழர்களினுடைய மிக முக்கியமான துணையாக இருப்பது இளையராஜா அவனுடைய பாடல்கள் அப்படின்னா மிக இல்லையது. ஏன்னா நான் வந்து அரபு நாடுகளுக்கு போயிருக்கும்போது அந்த பாலைவனங்களில் அப்புறம் வாகன ஓட்டிகளாக கார் ஓட்டிகிட்டு இருக்கிற பெரும்பாலானவங்க சொன்னது, இளையராஜா பாட்டு இல்லைன்னா நாங்கள் இங்கே இருக்கவே முடியாது சார் அப்படின்றது தான் பெரும்பாலானவங்களுடைய விஷயம். இன்றைக்கும் எந்த தலைமுறையும் பாதிக்கிற, எந்த தலைமுறையும் வந்து ரசிக்க வைக்கிற, எந்த தலைமுறையும் மெய்மறக்க வைக்கிற, அது சோகமாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் தத்துவமாக இருந்தாலும் இளையராஜா அப்படின்ற அந்த இசைக்கு வந்து மிகப்பெரிய இடம் வந்து உண்டு அப்படின்றது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. அப்படியான இளையராஜா அவனுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து நாம் இப்போ பார்க்கலாம். இளையராஜாவுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் வந்து 2014 வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய ஆவணப்படத்தை வந்து வெளியிடுறதுக்காக இசைஞானி அவர்களை போய் சந்திச்சேன். சந்திச்சு பேசினப்ப இந்த மாதிரி நீங்க வந்து அந்த ஆவணப்படத்தை வெளியிடணும் அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னாரு, நான் வர்றது இருக்கட்டும், இதுல முதல்ல விஸ்வநாதன் அண்ணன் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவர் வரத்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறமா அவரே சொல்லி அதன் மூலமாக MSV மெல்லிசை மன்னர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வெளியிட்டு ராஜா சார் வந்து வாங்கிக்கிட்டாரு அப்படி இளையராஜா வாங்கிக்கிட்டாங்க. இப்போ இதே மாதிரி சமீபத்தில் இளையராஜா என்னுள் MSV அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தினார். MSVயும் ராமமூர்த்தியும் சேர்ந்து இசையமைத்த பாடல்களை எப்படியெல்லாம் தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பாடி பார்த்துருக்கார், ரசிச்சிருக்கிறன்றதை பற்றி அந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை சொல்லிகிட்டே வந்து MSVயினுடைய நினைவுகளை இளையராஜா வந்து பகிர்ந்துக்கிற ஒரு இசை நிகழ்ச்சி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது எல்லாருக்கும் நினைவு இருக்கும். இப்போ இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இசை எப்படி உள்ளே வந்தது அப்படின்ற அந்த பயணத்தை சொல்லுகிறதுனூடாக தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்துகிற இளையராஜாவுடைய இசை பயணம் அப்படின்றது எப்படி தொடங்குச்சு? எல்லாருக்கும் தெரியும், இளையராஜா வந்து தேனி பக்கத்தில் பண்ணபுரம் அப்படின்ற இடத்துல ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர். இளையராஜாவுடைய இயற்பெயர் ராசையா, அப்பா பேர் வந்து ராமசாமி, அம்மா பேர் வந்து சின்னத்தாயி அம்மா. ஏலமலை தோட்டத்தில் வந்து பண்ணை வேலை செய்கிறவங்களா அப்படி இருக்காங்க. இளையராஜாவோடு பிறந்தவர்கள் வந்து மொத்தம் 4 சகோதரர்கள் இளையராஜாவோட சேர்த்து. மூத்த சகோதரர் பேர் வரதராஜன், அடுத்த சகோதரர் பேர் பாஸ்கரன், அடுத்து ராசையா, அடுத்து அமர் சிங். இந்த 4 பேர் இளையராஜாவுடைய அப்பா வந்து இறந்து போன பிறகு இந்த 4 பிள்ளைகளை தான் சொத்தாக சின்னத்தாய்கிட்ட விட்டுட்டு போகிறார். இப்போ விட்டுட்டு போகிற நேரத்தில் மூத்த அண்ணன் பாவலர் வரதராஜன் வந்து தோட்ட தொழிலாளியாக இருக்கிறாரு. அடுத்த அண்ணன் பாஸ்கர் வந்து ஒரு மிதிவண்டி கடையில் வேலை பார்க்குறவராக இருக்கிறாரு. இளையராஜா ஒரு பக்கத்து ஊரில் படிச்சிட்ருக்காரு. அமர் சிங் ஊர்லேயே வந்து படிச்சிட்ருக்கார். இப்படி தான் அவங்களுடைய பயணம் வந்து தொடங்குது. இந்த தொடக்க சூழலில் அவங்க அண்ணனுக்கு வந்து இயல்பிலேயே வந்து பாடுகிற ஒரு பெரிய வரம், அந்த பாடுகிற ஒரு நல்ல குரல் வளம் உள்ள ஒருத்தராக வந்து பாவலர் வரதராஜன் இருக்கிறார். அப்போ பாடிட்டே இருக்கிற ஒரு நபராக வந்து அவர் இருந்து அவருடைய பாடலால் அவர் வந்து வெகு சீக்கிரத்தில் அறியப்படுறார். உங்களுக்கு தெரியும், தோட்ட தொழிலாளிகளாக இருக்கிற இவர்களுக்கு எளிதாக முதலாளி தொழிலாளி என்கிற அந்த சிக்கல், முதலாளிகளால் சுரண்டப்படுகிற தொழிலாளிகள், முதலாளிகளை எதிர்த்து தங்களுடைய உரிமையை கேட்குற தொழிலாளிகள் அப்படின்ற இந்த உரிமை போர் அப்படின்றது இயல்பிலேயே உருவாக்குது. அப்படி இயல்பிலேயே உருவாகிற அந்த உழைப்பினூடாக பாடல்கள் உருவாகுது. அப்படி முதலாளி தொழிலாளி என்பது மாதிரி சமமாக உழைப்பதற்கு மரியாதை கொடுத்து வாழ்வதை உணர்த்துவது தான் கம்யூனிசம் அப்படின்ற கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த கட்சியினுடைய சித்தாந்தம் இயல்பிலேயே வந்து பாவலர் வரதராஜன் கிட்ட இருந்ததுனால, ஏன்னா அவர் தோட்ட தொழிலாளி இருந்ததுனால, அந்த அனுபவங்களை எல்லாம் அவர் வந்து பாடலாக வந்து பாட ஆரம்பிக்கிறார். அப்ப
இப்போ இயற்கையாகவே வந்து இசை அறிவு மெட்டுக்கட்டுற அந்த அந்த திறன், பாட்டு எழுதுகிற திறன் அப்படியெல்லாம் வந்து பாவல வரதராசனுக்கு இருந்ததுனால அவர் அந்த மாதிரியான தன்னுடைய அனுபவங்களை, தன் தோட்டத் தொழிலில் இருக்கிற அனுபவங்களை எழுதி பாடி கம்யூனிச மேடைகளில், தொழிலாளர்களுடைய மேடைகளில் பாடி மிக சீக்கிரத்தில் ரொம்ப பிரபலமானவர் ஆயிடுறாரு. அப்படி வெறும் வரதராசரனாக இருந்தவரை அவருடைய பாடலுடைய வீச்சு அவரை பாவலர் வரதராசன் என்று அழைக்கிற ஒரு இடத்துக்கு போயிடுறார். இப்போ மேடைகளில் பாடகராக பாவலர் வரதராசன் இருக்கிறாரு. ராசையா வந்து ஒரு கூலி தொழிலாளியாக இருக்காரு. எல்லாருமே அப்படி கூலி வேலை செய்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த நான்கு பேரும் சேர்ந்து பாவலர் பிரதர்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு இசைக்குழு அமைச்சு எல்லா இடங்கள்லையும் பாடுறதுக்கு தொடங்குறாங்க. இது எங்கே எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னா, ஒரு நேரத்தில் கம்யூனிச மேடைகளில் அந்த மேடைகளுக்கு மக்களை கூட்டுகிற, தொழிலாளிகளை கூட்டுகிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த சக்தியாக இந்த பாவலர் பிரதர்ஸினுடைய பாடல் குழுவினுடைய பாட்டு வந்து மிக முக்கியமான அங்கமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், கேரளாவினுடைய எல்லையில் இருக்கிற தேவிகுளம் பீர்மேடு அப்படின்ற இடத்துல நடந்த ஒரு தேர்தலில் இவர்களுடைய பாடலால் மக்கள் கூடி அதன் மூலமாக ஒரு பிரச்சாரம் நடந்து அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறுவதற்கு பாவலர் வரதராஜனும் அவருடைய சகோதரர்களும் தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு வரலாற்றில் அவங்களுடைய பாட்டு வந்து வீச்சான ஒரு இடத்தை இப்போவும் பெற்றிருக்குது. மண் சுமக்கிறது, புல்லு வெட்டுறது போன்ற சின்ன சின்ன கூலி வேலைகளை செய்துட்டு இருக்கிற ராசையா இனிமையாக பாடிட்டே தான் அந்த வேலைகளை வந்து செய்வாராம். குறிப்பாக வந்து தூக்க முன் கண்களை தழுவட்டுமே அப்படின்ற பாட்டை ரொம்ப உணர்ந்து பாடும்போது பசி எல்லாத்தையும் மறந்து தொழிலாளிகள் வந்து அவருடைய பாட்டை கேட்டுட்டு இருக்கிறது, அப்போவே அவர் சிறுவனாக இருக்கும்போதே வந்து அந்த தொழில் வேலை செய்கிற, கூலி வேலை செய்கிற அந்த இடத்துல அது நடக்குமா, அவர் அப்படி பாடினார்னா எல்லாரும் மெய் மறந்து அவருடைய பாட்டை வந்து கேட்டுட்டு இருப்பாங்களாம். இப்படி தொழிலாளிகள்கிட்ட அந்த தூக்க முன் கண்களை பாடலை, இளையராஜா பாட எல்லாரும் மெய் மறந்து கேட்டுட்டு இருப்பாங்கன்னு அவருடைய நண்பர் செல்வராஜ் வந்து சொல்கிறார். இப்போதான் வந்து அவங்க பாவலர் பிரதர்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு இசைக்குழு ஒன்று அமைச்சு பாடல் கச்சேரிகள் நடத்துறதுக்கு தொடங்குறாங்க. அதனால் ராசையாவனுடைய கல்வி ஒன்பதாம் வகுப்போடு நின்று விடுகிறது. இப்போ இந்த மூன்று தம்பிகளுக்கும், பாஸ்கர், ராசையா, அமர் சிங், மூணு பேருக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்க அண்ணன் வரதராசன் தான். அப்போ அவருடைய தாக்கத்தில் இளையராஜாவும் வந்து அப்பப்போ பாடிட்டு அவர் பாடுற மாதிரியே பாடுறது அந்த மாதிரிலாம் செய்துட்ருக்காரு. இந்த சூழலில் இந்த பாவலர் பிரதர்ஸ் குழுவில் இளையராஜாவும் இணைஞ்சு பாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி தம்பியை வந்து அவனை பாடவையே அவன் பாடுவான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி போல வந்து சின்னத்தாய் அம்மாள் சொல்லி தான் அது கன்வின்ஸ் ஆகி தான் வந்து பாவலர் வரதராசன் அவரை சேர்த்துக்கிட்டு அந்த குழு வந்து பயணிக்குது. இப்போ இவங்களுடைய நண்பர் பொதும்பு முருகன் அப்படின்ற ஒருத்தர் மூலமாக பிரபலமான நடிகர் ஓஏகே தேவனுடைய அறிமுகம் கிடைக்குது. அன்னைக்கு எல்லா பிரபல நடிகர்களும் ஒரு நாடக குழு வச்சுருப்பாங்க. சிவாஜி, எம்ஜிஆர் எல்லாருமே வந்து ஒரு நாடக குழு வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. சினிமாலையும் நடிச்சுப்பாங்க, நாடக குழுவிலும் வந்து நடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஓஏகேத்தேவர் ஒரு நாடக குழு வச்சிருக்கிறாரு. அந்த நாடக குழு ஓஏகேத்தேவருடைய அறிமுகத்தின் மூலமாக அவர் போடுற நாடகங்களுக்கு இசையமைக்கிற வாய்ப்பு வந்து பாவலர் பிரதர்ஸ்க்கு கிடைக்குது. இதன் மூலமாக தொடர்ச்சியாக அவருடைய நாடகங்களுக்கு இசையமைக்கிற அந்த பணியில வந்து பாவலர் பிரதர்ஸ் தங்களை வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க. இந்த சூழலில் 1963 அவங்க ஊருக்கு பக்கத்தில் அள்ளி நகரத்தில் சின்னசாமி அப்படின்ற ஒரு இளைஞர், அவர் வந்து ஒரு சுகாதார அதிகாரியாக, சுகாதார அலுவலராக இருக்கார். அவரை வந்து அவங்களுடைய அறிமுகம் கிடைக்குது. இயல்பிலேயே சின்னசாமிக்கு வந்து கலை, இந்த மாதிரியான சினிமா, இசை இதன் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு. அப்போ இவங்களுடைய அறிமுகம் அவரை வந்து ரொம்ப நெருக்கமாக்கிடுது. பண்ணபுரத்தில் சுகாதார ஆய்வாளராக இருந்த சின்னசாமி அவர் போட்டுட்டு இருந்த நாடகங்களுக்கு இசையமைப்புக்க வாய்ப்பை பாவலர் பிரதர்ஸ் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது தான் ராசையாவுக்கும் சின்னசாமிக்கும் அறிமுகமாகுது. அறிமுகமாகி அந்த நட்பு வந்து தொடருது. இந்த ரெண்டு பேருடைய நட்பு கூடாக இன்னொரு நட்பு வந்து சேர்த்து அந்த நட்பு தான் செல்வராஜ். இப்போ ஓஏகேத்தேவனுடைய நாடகங்களுக்கு மட்டும் இல்லாமல் சின்னசாமியினுடைய நாடகங்களுக்கும் வந்து இசையமைக்கிற வாய்ப்பை பெற்று, சின்னசாமியினுடைய நாடகத்துக்கு பாவலர் பிரதர்ஸ் இசையமைச்சாலும் சின்னசாமியோடு ராசையாவுக்கான ஒரு நெருக்கம் வந்து கூடுது. இப்போ ஓஏகேத்தேவருடைய நாடகம், கே ஏ தங்கவேலனுடைய நாடகம், தேங்காய் சீனிவாசனுடைய நாடகம்னு பலருடைய நாடகங்களுக்கு இவங்க இசையமைச்சிட்ருக்கிறாங்க. இந்த சூழலில்
சுகாதார ஆய்வாளராக இருந்த சின்னசாமி தன்னுடைய வேலையை வந்து விட்டுட்டு இந்த கலையின் மீது இருந்த ஆர்வத்தில் சினிமாவில் சேர்றன்னு சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு போய் நான் சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் சென்னைக்கு வந்துடுறாரு. பாவலர் பிரதர்ஸ் ஊர்லேயே வந்து இந்த மாதிரி நாடகங்களுக்கு இசை அமைச்சிட்டு அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க சின்னசாமி எப்போ சினிமா எடுப்பார் அப்படின்றத ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இப்படி ஒரு செய்தி வந்துச்சுன்னா நாமளும் போய் நம்ம நண்பனோட சேர்ந்து அந்த சினிமாவில் வந்து பங்கேற்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு வந்து பாவலர் பிரதர்ஸ் காத்துட்ருக்காங்க. இந்த சூழலில் எதிர்பாராத விதமாக பொதுவுடைமை இயக்கத்தினுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுனால பாவலர் வரதராஜன் வந்து சிறைக்கு போக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். அந்த குழுவினுடைய மையமாக இருந்த அவரே வந்து சிறைக்கு போன பிறகு மூன்று தம்பிகளும் வந்து துடிச்சு போகிறாங்க. ஆனால் தங்களுடைய இசை பயணத்தை அவங்க தொடர்றாங்க. வாழ்வாதாரம், அப்புறம் அவங்க வந்து ஜெயிச்சாகணும், எல்லாத்துக்கும் மேலே அவங்க தங்களுடைய அண்ணனுடைய தொடர்ச்சியை வந்து இது பண்ணுறதுக்காக அவங்களுடைய இசை பயணத்தை வந்து தொடர்றாங்க. இப்படி தொடரும்போது பெரும்பாலும் அந்த இசைக்குழுல பாடல்களை அமர் சிங் எழுதுவார். பாவலர் பிரதர்ஸ் குழு வந்து அதுக்கு இசையமைக்கும், இசையமைத்து அதை வந்து பொது மேடைகளில் பாடுவாங்க. இப்படி இந்த குழுவாக இருக்கும் பொழுதே சில சுவாரஸ்யங்கள் வந்து இங்கே நடந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பிரபலமாக சொல்லப்படுகிற பல பாடகர்கள் அந்த பாவலர் பிரதர்ஸ் வந்து போடுற அந்த மேடை இசை கச்சேரிகளில் போய் பாடியிருக்காங்க. இப்போ மேடையில் அவங்க போடுற அந்த பாட்டில் மச்சான பார்த்திங்களா அந்த மலவாழ தோப்புக்குள்ள, அந்த பாட்டை வந்து மலேசிய வாசுதேவன் பூரணியோடு சேர்ந்து நாடக மேடையில் பாடுறார். வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம், அது வந்து பாவலர் வரதராஜன் பாடிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு ஆர்டி பாஸ்கர் வந்து அந்த பாட்டை வந்து பாடுறார். அதே மாதிரி எஸ்பிபி பூரணியோடு சேர்ந்து சில பாடல்களை வந்து பாடுறாரு. அப்படி திரைப்படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே திரைப்படத்தில் வந்து பின்னால் பிரபலமான பல பாடகர்கள் பாவலர் பிரதர்ஸோட சேர்ந்து அவங்களுடைய மேடை கச்சேரிகளில் அந்த பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. இப்போ 63 சந்தித்த சின்னசாமி அப்புறமா வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்னை வந்துடுறாரு. சென்னைக்கு வந்து சினிமா தேடிட்டு இருக்காரு. எப்போ அவர் சினிமா செய்தியை சொல்லுவார், நாமளும் போய் சேர்ந்துக்கலான்னு இருந்த இந்த குழு ஒரு கட்டத்துக்கு மேலே ஊரில் இருக்க முடியாமல் 1968 கிளம்பி சென்னையை நோக்கி வந்துடுது. நம்ம நண்பன் தான் முன்னாடி போயிருக்கான், அவனை போய் பார்த்துக்கலான்னு சென்னை நோக்கி வருது. வந்தா அவனுடைய நண்பன் சின்னசாமி வடபழனியில் ஒரு சின்ன அறை எடுத்து தங்கி சினிமா முயற்சிகளில் இருக்கார். இப்போ இவங்க திடுதிப்புன்னு 4 கிளம்பி நேராக இங்கே வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த சின்ன அறைக்குள்ளேயே ரொம்ப இடுக்கத்துக்குள்ளார 4 தங்கி இப்போ சினிமா தேடுகிற வாய்ப்பு தேடுகிற இந்த வேலைகளில் வந்து தீவிரமாக இருக்காங்க. நமக்கு தெரியும் அந்த சின்னசாமி யார் அப்படின்னா, அந்த சின்னசாமி தான் வந்து இயக்குனர் பாரதி ராஜா. அமர் சிங் தான் வந்து பின்னாளில் வந்து கங்கை அமரன். ராசையா தான் இப்போ வந்து பிரபலமான இசைஞானி இளையராஜா. இப்படியான அந்த பயணம். அப்போ இப்படி இருக்கும்போது இவங்க இப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு பக்கம் இவங்க இசைக்கான வாய்ப்புகளையும் இன்னொரு பக்கம் பாரதி ராஜா இயக்கத்துக்கான வாய்ப்புகளையும் தேடிட்டு அந்த சின்ன அறைக்குள்ளே தங்கி அந்த வாழ்க்கையை தேடுற ஒரு சூழலில் வந்து அவங்க இருக்காங்க. 1968 தொடங்கி 1976 வரைக்கும் பட்டண பிரவேசம் செய்த இந்த பாவலர் பிரதர்ஸ் சகோதரர்கள் பட்டினி பிரவேசமாகவே இங்கே வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்றது தான் வரலாறு. 76 பிறகு அவருடைய வாழ்க்கை பயணம் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவினுடைய மிக முத்திரை பதித்த ஒன்றாக மாறி போயிடுது. பாவலர் பிரதர்ஸாக இருக்கட்டும், சின்னசாமி என்கிற பாரதி ராஜாவினுடைய பயணமாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவில் 76 இளையராஜா அந்த குழுவினர் பெற்ற வெற்றியின் மூலமாக அந்த பயணம் இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஆழமான பதிவை தமிழ் சினிமாவில் செய்திருக்கிறது. அந்த பயணத்தை அடுத்த நிகழ்வில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.